நம்ம இப்போ லேலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம பிக் அச்சீவ்மெண்ட் பிளேஸுக்கு தான் போக போகிறோம், கர்த்துங்களா பாஸ். ஸோ மோட்டரபுளில் வேர்ல்டு மோட்டரபுள் ஹையஸ்ட் அது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ கிளம்பியாச்சு, ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. லே வந்து நிஜமாக நேற்று வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருந்தோம், நிஜமாக நல்லா இருந்துச்சு லே. ஸோ இப்போ வந்து லேலேருந்து கிளம்பியாச்சு. நீ லேக்கு நம்ம திரும்ப எப்போ வருவோம்லாம் தெரியாது. நம்ம வந்து அடுத்தது கர்த்துங்களா போவோம். ஸோ அதுக்கப்புறம் நிப்ரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்காங் லேக் போயிட்டு நம்ம அப்படியே மணாலி ரூட்டில் இறங்கிடுவோங்க. ஸோ நம்ம லேலேருந்து இப்போது கிளம்பலாம். ரூம் பார்த்திங்கன்னா நிஜமாக நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் ரிசப்ஷன், 1500 தான் ரூம் காச்சு, ஆனால் நிஜமாக நல்லா இருந்துச்சு. நம்ம கூட பக்கத்து ரூமில் வந்து ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் ரெண்டு பேர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் சென்னையிலேருந்து வந்தவங்க. என்னாச்சு, லேட் ஆயிடுச்சா? அப்படியா? ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க. ஓகேங்க, ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம இங்கேருந்து நம்ம கேரளா போய் டென்ட் போட்டிருக்காங்க, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கேருந்து அந்த டென்ட் எல்லாமே வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணுங்க. கர்த்துங்களா பாஸ், ட்ரீம் பிளேஸ். வயசு நம்ம பார்த்திங்கன்னா கேரளா பாய்ஸ் கூட டென்ட் போட்ட பிளேஸ்கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே தான் போட்டோம், அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ ரூமுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் டென்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போய் டென்ட் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்புறோங்க. வந்துடுச்சு, இதுதாங்க அந்த பிளேஸ். ஸோ இங்கே தான் டென்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கேரளா பாய்ஸ் எல்லாம் ரெடின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த ரூம்குள்ளே தான் டென்ட் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இப்போது பர்மிட் எடுக்கணுங்க. ஸோ லேக்கு நம்ம மேலே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்மிட் வேணுமாம்மா. பர்மிட்டுக்கு 550-600 ஆகும் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கேருந்து பர்மிட் எடுத்துகிட்டு தான் மூவ் பண்ண முடியும், டைம் வேறு கொஞ்சம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நிப்ரா வந்து ரீச் பண்ண ஆகணும். ஸோ அதுக்கும் முன்னாடி நம்மளோட வேர்ல்டு மோட்டரபுல்டரோட அச்சீவ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுங்க, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ லே டு நிப்ராவாலே தான் போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ண போகிறோம். நம்ம வந்து நிப்ரா போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஹையஸ்ட் மோட்டரபுல் ரோடு கரந்துங்குலா பாஸ். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நிப்ரா போகலாங்க. கரந்துங்குலா பாஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். அங்கேருந்து நிப்ரா போய் நிப்ராவில் டென்ட் ஸ்டே பண்ணணும். ஸோ கேரளா பாய்ஸ் வண்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருதுங்க, நம்மளும் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஓ, வெயில் பெருசாக இல்லை, அதனால் ரொம்ப ஒரு கூலிங்காக இருக்குது. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா வெயில் பட்டைக்கெலாம் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் பெருசாகவே இல்லை. வெயில் இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா கூலிங் பெருசாக தெரிய மாட்டேங்குது, வெயில் போயிடுச்சுன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ நம்ம லே விட்டு கிளம்பிட்டோம், நம்ம அகெயின் எப்போ வருவோம்னு தெரியல லேக்கு. ஸோ நம்ம லேக்கு ஒரு டாட்டா காமிச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, இங்கே வந்து பர்மிட் காமிக்கணும். ஸோ இங்கே பர்மிட் காமிச்சிட்டு நம்ம கிளம்புறோங்க, பர்மிட் கம்பல்சரி. ஓகே கிளம்பலாம். ஓகே கிளம்பலாம். இனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் தாங்க, அவங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பைக்கர்ஸ் தான். நம்ம கண்ணு கட்டுறது வர வர ஃபுல்லாகவே பைக்கர் தான் போகிறாங்க. ஸோ இந்த ரூட் ஃபுல்லாகவே பைக்கராக தான் தெரியுது, வேறு லெவல். நம்ம அப்படியே முன்னாடி போவோம். ஓஹோ, வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஸ்னோ கிட்டே போவோன்னு நினைக்கிறேன். ஸ்னோ நான் கூட பார்த்துட்டேன், பின்னாடி இருக்கிற பையன் தான் இன்னும் பார்க்கல. ஸோ அவனுக்கு ரொம்ப ஆசை ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னு. ஏகப்பட்ட பைக்கர்ஸுங்க பா, ரோடு ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. ஆனால் நம்மளோட சொந்த பைக்கில் நம்ம வர்றது வந்து ஒரு தனி ஒரு ஃபீல் தாங்க அது. நம்ம என்ன தான் இவ்வளோ தூரம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போதோ அது ஒரு வேறு,
நம்மளோட சொந்த பைக்கில் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் கிளம்பி வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம், வேறு லெவல் நிஜமா. அந்த ஃபீல் வந்து நிஜமாக நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து பைக் எடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணாலும் ஸோ நமக்கு அந்த ஃபீல் வராது. நம்ம பைக்கில் நம்ம ரீச் பண்ணுறது தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஏன் ஸ்னோஃபால் ஆகுதுங்க? ஆனால் லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம கண்டிப்பாக மேலே போக 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 கண்டிப்பாக ஸ்னோஃபால் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே கொஞ்சம் வண்டி பின்னாடி இல்லை. நாங்கள் மணாலி வந்து கூட நாங்கள் ஸ்னோஃபால் பார்க்கல, ஸோ இப்போ வருதுங்க. டே வண்டி பின்னாடி இல்லைடா. டே இல்லை, நவுத்தி இன்செட் போட்டுக்கலாம். ஓ நினைஞ்சிருவோமோ. இங்க பாருங்களேன், நம்ம பனிமலைக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டோங்க. வியூ பாருங்களேன், ஸோ வேற லெவல். இங்கேருந்து கார்த்தங்குளாக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ 10 கிலோமீட்டருமே நம்ம இப்படி ஸ்னோஃபால்லையே தான் ரைட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸ்னோஃபால் வேறு கண்ணுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. எங்கே பனிமலையை பார்க்காம போயிருவோமோ அப்படின்னு நினச்சேங்க. ஸோ பனிமலையை பார்த்துட்டோம். ஸோ அங்கேயே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம். சும்மாலாம் இல்லைங்க ரீச் பண்ணுறது அச்சீவ்மெண்ட்டை. ரொம்ப கஷ்டம். காரில் வர்றதும் பார்த்திங்கன்னா ரிஸ்க் தான், ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலை வந்து அனுபவிக்க முடியாது. நம்ம வந்து இப்போ என்ன ஒரு டிகிரியில் என்ன ஒரு க்ளௌடில் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்தளவு க்ளௌடாக இருக்குது. கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம். பனிமலைக்குள்ளே வந்து ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஸ்னோஃபால் வேறு, மழை. இது வந்து ஒரு மழை தாங்க. ஸ்னோஃபால் வேறு, ஸ்னோஃபால் இல்லாமல் ஒரு வெயில் அடிச்சுனா கூட ஓகே அப்படிங்களா. ஸ்னோஃபால் டைம்லேயே நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கைஸ் நிஜமாக ரோட்டில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓ ஓ உங்களுக்கு ஏதோ தெரியுதா? ஏதோ கொஞ்சமாக தெரியுதுங்க. நம்ம அதில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓ ஸோ கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. ஓ மூச்சு வேற வாங்குது பேசும்போது. ஸோ டே அரிசா கட் பண்ணுற அரிசா. ஓ வெயில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பாதி இடம் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபாலில் தெரிய மாட்டேங்குது. ஸோ நிஜமாக வியூ பனிமலைக்கடையில் இருக்கும்.
கிட்டத்தட்ட நம்ம ஒரு 70 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ வேர்ல்டு மோட்டர்புல் ரோடு முடிச்சு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வர்றபடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் தாங்க. ஸோ அதோடய வீடியோலாம் நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். அந்த டைமில் ஸ்னோஃபால் டைமில் என்னால் வ்ளாக் எடுக்க முடியல. ஏன்னா என்னால் முடிஞ்சவரை நான் வ்ளாக் எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட அந்த ஸ்னோஃபால் ஸ்னோஃபால் டைம் ஸ்னோஃபால்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சிங்க. 7 o'clock ஆன மாதிரியே தெரியலங்க. மேலெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மணிமலை மேலே அப்படியே வெயில் பயங்கரமாக அடிக்குது. நம்ம இன்னும் போய்கிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து நிப்ராவளி ரீச் ஆகுமான்னு என்னன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போவோங்க. நிஜமாக வேறு லெவல் ரைடு, ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுங்க. இங்கே வந்து நம்ம லே ரீச் ஆகிற வர ஓகே, ஆனால் கருணுங்குளம் பாஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நிப்ராவளி போகும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக இருக்குது. ரைடு பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்னோஃபால்லையே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ரைடு பண்ணியிருக்கோங்க. நீ ஒரு டைம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரைடு பண்ணுவோமான்னு தெரியல. செம என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். கேரளா பாய்ஸோட சரியான ஃபன்னு. ஓ, மூச்சே விட முடியலங்க. அதில் தான் நான் வ்ளாகே பண்ணிகிட்ருக்கேன். மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ 2-3 நாளாக வந்து இங்கே நல்ல வெயிலாக தான் இருந்துச்சாமா. ஸோ ஸ்னோஃபால் நம்ம டைமிங் அமைஞ்சிருக்கு. நிஜமாக அது செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ஹுந்தரில் போய் தான் டென்ட் போடுவோம். ஸோ இன்னத்தோட ரைடு செம வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரீம் பிளேஸை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நிஜமாக அதுவும் இல்லாமல் ஆஃப் ரோட் ரைடு ஸ்னோஃபால் டுடே பார்த்திங்கன்னா நிஜமாக செம ஹாப்பிங்க. நம்ம ஹுந்தருக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் டென்ட் ஸ்டே. இங்கே பார்த்திங்கன்னா பெருசாக கூலிங் இல்லை, ஸ்னோஃபால் இல்லை, அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். ஆனால் அது ஒரு அழகு தாங்க. ஆனால் அந்த அழகை ரொம்ப நேரம் ரசிக்க முடியாது. இன்னத்த ரைடு வந்து நிஜமாக வேறு லெவலில் முடிஞ்சுது. ஸோ டுமாரோ நம்ம அதேமாதிரி நிப்ரா ரீச் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிட்டு அப்புறம் பேனாமிக் இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ரீச் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா பேங்காங் லேக். ஸோ அது எப்போ ரீச் பண்ணுவோன்னு தெரியல. டுமாரோ மார்னிங் தான் தெரியும் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம ரீச் பண்ணிவிட்டு என்னங்கிறது பார்க்கலாங்க. நம்ம எங்கே டென்ட்டு ஸ்டே போடுறோம். ஸோ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னா தெரியல. வாங்க போகலாம். இன்னொரு 20 கிலோமீட்டர் தானே, ரீச் பண்ணிடுவோம்.